வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டூ சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகாராஷ்டிரியன் ஸ்டைல் கண்டா பட்டாட்டா போகா, அதாவது வெங்காயம் உருளைக்கிழங்கு சேர்ந்த அவல் உப்மா. எப்படி பண்றதுன்னு பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அவல் ஒரு கப்பு, அதாவது 300 ml பிடிக்கிற கப் அளவுக்கு சொல்லியிருக்கேன், எடுத்துக்கலாம். நம்ம இது நான் மெலிஸ் அவல் தான் எடுத்துட்டுருக்கேன். அவலில் மொத்தம் மூணு விதம் வரும் உங்களுக்கு. ஒன்று இது மாதிரி கெட்டி அவலாக இருக்கும், திக் அவல் சொல்லுவாங்க இதை. அதே மாதிரி அடுத்தது இந்த லெவலில், இன்னொன்று மூணாவது வந்துட்டு ரொம்பவே தக்கடையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நடுவம்பரையில் இருக்கிற அவல் தான் இது. இதை ஃபஸ்ட்டு நம்ம சளிச்சுன்றுவோம். இதில் எதனா குப்பை இருந்தாலும் போயிடும். அதே மாதிரி யூனிஃபார்மாகவும் இருக்கும் நம்மளுக்கு, இந்த குட்டி குட்டி பீசஸ் போயிடுச்சுன்னா. இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம சளிச்சு எடுத்து வச்சுட்டுலாம். இப்போ இதை இது ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணிடுவோம், ஏன்னா இது மெலிஸ் அவல்னால ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணணும். இப்போ இதே நீங்கள் கெட்டி அவல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் இது மாதிரி இதே ப்ராசஸ் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சுடுவோம். நம்ம தண்ணியெலாம் நல்லா வடிச்சுட்டு இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுண்டு, கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்பு எந்த கப்பில் அளந்துடுமோ அதே இதில் 1/4 கப்பு, கிட்டத்தட்ட 2 கை அளவுக்கு நான் வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். பச்சை வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துப்போம். வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக சுட பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை வறுத்து தான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டுலாம். இப்போ அதே கடாயில் இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுண்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 1/4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான். இது அவ்வளோ காரம் இல்லாதது, அதனால தான் நான் 4 சேர்த்துக்கிறேன். காரமாக இருந்ததுன்னா நீங்கள் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 வெங்காயம் நறுக்கிருந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கின்றோம். இப்போது கேரட்டு 1 இது மாதிரி பொடிசாக வெட்டிருந்து சேர்த்துப்போம் நம்ம. அதே மாதிரி உருளைக்கிழங்கும் இது மாதிரி சின்னதாக வெட்டினது சேர்த்துன்றலாம். நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கின்றோம். நம்ம இதுக்கு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிண்டு இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். நம்ம 1/4 டம்ளர் தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது ஜஸ்ட்டு 1-2 நிமிஷம் வேக வச்சுடுவோம். அந்த டைமுக்குள்ளே இப்போ பாருங்கள் இது 5 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துப்போம். ஏன்னா மகாராஷ்டிரியா ஸ்டைல் இல்லையா, அதனால் சர்க்கரை சேர்ப்பாவா. இப்போ பாருங்கள் கொஞ்சமாக இந்த கரண்டி காம்பு கரண்டியில் நல்லா கலந்துடலாம். ஸோ தட் உடையாது நம்மளுடைய அவல். இப்போ 1-5 நிமிஷம் அதை வச்சுடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. இந்த இது காய் வெந்துட்டான்னு செக் பண்ணுவோம் நம்ம. இப்போ பாருங்கள் கேரட்டும் வெந்துட்டுருக்கு, அடுத்தது உருளைக்கிழங்கும் பார்ப்போம். அதுவும் நல்லா வெந்துடுத்து இப்போது அந்த அவலை நம்ம எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா கையில் பொசறிண்டு சேர்த்துன்றோம். நம்ம பாருங்க இப்போ இதை சேர்த்துக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட வேண்டியது தான். ஆல்ரெடி நம்ம உப்பு அதிலே சேர்த்ததுனால ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கோம் நம்மளுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள், பட் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம் நம்ம. 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட்டு மூடி 1-2 நிமிஷம் வச்சுடுவோம் நம்ம. நல்லா குக் ஆகிடும் அதில். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ ஜஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுன்றோம் நம்ம. பாருங்கள் எல்லாம் பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். நம்மளுடைய உப்புமா சூப்பராக வந்துட்டு தான். இப்போது இதை வறுத்து வச்ச வேர்க்கடலையே சேர்த்துன்றோம் இந்த டைமில். இப்போ அதே மாதிரி 1 ஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்துன்றோம் நம்ம. சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இது ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போது இதுக்கு கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி துருவின தேங்காவை லேசாக வறுத்துண்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாகவே துருவின தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி சேவ் ஓம் பொடி எது இருந்தாலும் சரி சேர்த்துக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது இந்த க்ரன்ச்சினஸ் ஃபீலிங், அந்த கேரட்டு, அந்த வேர்க்கடலை க்ரன்ச்சினஸ் கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த உப்மா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் அவல் உப்மா இப்படி தான் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டூ சி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.